நீங்களும் மீறக்கூடாது, அவங்களும் மீறாம இருக்கணும். புதுசா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொண்டு வந்திருக்கோம் வெஹிக்கிள் ஆக்ட் 2022. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க, இந்த ஃபைன் லிஸ்ட் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஃபைன் லிஸ்ட் வந்து இப்போதைக்கு வந்து அதிகம் தான் நமக்கு. எங்க இப்போ நார்மல் மனுஷன் வந்து சம்பாதிக்கவே ஒரு நாளைக்கு 1000 இருக்காது. தினக்கூலி என்ன பண்ணுவாங்க? அப்புறம் தினக்கூலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க தினக்கூலி இப்ப 500 சம்பாதிச்சு போறாங்கன்னா அப்ப ஃபைன் போட்டாங்கன்னா அந்த 500 போச்சு. அப்ப சாப்பாடுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அண்டே இதுல சைக்கிள் வாங்கி ஓட்டலாம் இருக்கேன். பெட்ரோல் விலை ஏறி போச்சு, எதையுமே ஓட்டவே முடியல ப்ரோ. ஃபுல்லாவே இந்த மாதிரி சைக்கிள் தான். இந்த ரூல்ஸ் எல்லாம் மக்களுக்கு கட்டுப்படியாவே நினைக்கிறீங்களா? நான் ப்ரோ சென்னைக்கு வேணா வரும், திருச்சியில எல்லாம் பிடிக்க முடியுமா நான் தெரியல ப்ரோ. கேமரா எங்கேயா மாட்டினா தான் உண்டு. ஃபைன் போடுறது நல்லதுதான், பட் இருந்தாலும் குறைச்சிக்கலாம். அவங்க முதல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பரவாயில்ல தான். ஹெல்மெட் போனா 100 வாங்குவாங்க முத. ஏ அந்த 1000 வாங்குறாங்க, அந்த 1000 ஹெல்மெட் கொடுத்தா என்னவா? 1000 வாங்குறாங்க ஃபைனு, என்ன 1000 அந்த ஹெல்மெட் பிடிங்க, ஹெல்மெட் போட்டு விடுங்க. 1000 ஃபைன் வாங்க, ஹெல்மெட் தர மாட்டாங்களா? இது தப்பான ஒரு ரூல்ஸ் தான். இவங்க சம்பாதிக்க மக்கள் மனசு வந்து அடிக்கக்கூடாது. ஹெல்மெட்டோட விலையே 1000 1000 ஃபைன் போட்டேன், ஹெல்மெட்டுக்கு என்ன பாதுகாப்பு? வச்சுட்டு போற ஹெல்மெட்டுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. பஸ் அது கொண்டு வரட்டும். அப்புறம் அந்த 1000 வேஸ்ட் தானே பொறுத்தல கேட்டேன். பஸ் பெட்ரோல் ரேட் கம்மி பண்ணாங்கன்னா அப்ப அந்த 1000 பத்தி அவங்க பேசலாம். இவங்க இது பெட்ரோல் ரேட் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க. போலீஸும் கரெக்டா ஃபாலோ பண்ணா அது ஒரு நல்ல ரூல்ஸ் தான், இல்லைன்னு சொல்லல. மக்களை கொஞ்சம் ஆக்சிடென்ட் அதெல்லாம் குறையும். இப்ப வந்து ஒருத்தன் குடிச்சிட்டு ஓட்டுறான்னு வச்சுங்களேன், இப்ப வந்து அவன் பிடிச்சா 15,000 ஃபைன் கேட்டா. இப்ப போலீஸ் நான் நினைக்கும் 15,000 ஃபைன் போடுறான்னு முடிவு பண்ணா கூட அவன் போய் கெஞ்சுவான், ஒரு 500 கொடுக்குறேன் விட்டுருங்கன்னு. இப்ப போலீஸை பொறுத்த வரைக்கும் இப்ப 500 அவனுக்கு வர்றது லாபமா, இல்ல 15,000 கவர்மெண்ட்டுக்கு போறது லாபமா? மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். நடந்து நடந்தா சொல்றேன், நம்ம தப்ப குடத்துலதான் நடந்துச்சு எனக்கு. நம்ம ஹெல்மெட் போட்டா நமக்கு தானே சேஃப், அதுதான் அவங்க சொல்றாங்க. வேற எதுவும் இல்லை, அதாவது மாட்டு கருத்து எதுவும் இல்லை. என்னை பொறுத்தவரை ஃபைன் போறதுக்கு பதிலாக அந்த ஃபைனுக்கு ஏதாவது ஹெல்மெட் கொடுக்கலாம். அப்ப ஹெல்மெட் எல்லாரும் கொண்டு போனாங்கன்னா வீட்டை அடிக்க அடுத்தடுத்து எக்ஸஸ் ஆக ஒன்று ரெண்டு கூட போய்கிட்டே இருக்கும். அப்பைக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹெல்மெட் தானே அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வச்சிருவாங்க பைக்லேயே. அதான் ஒரு 1000 வாங்கிட்டு தப்பு இல்லை, ஒரு ஹெல்மெட்டை கொடுக்க சொல்லுங்க புதுசா. 1000 என்ன ஹெல்மெட், 1000 திருப்பி இன்னொரு ஹெல்மெட் கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா மறுபடி கொடுக்க கொடுக்க அந்த ஹெல்மெட் போட்டு தான் அவன் மறுபடியும் இப்போ யோசிப்பாங்க. மறுபடி போனாலும் மறுபடி 1000 ஃபைன் கட்டணும், ஹெல்மெட் வாங்கி தான் ஆகணும். சரி இந்த ஹெல்மெட் எடுத்துட்டு போயலாமே அப்படி யோசிப்பாங்க. ஆனால் இவங்க 1000 ஃபைன் போடுறது வந்து வேஸ்ட். அதுக்கு இவங்க என்ன பண்ண, ஒரு கார்டு கொடுத்துடணும். அதாவது வந்து 1, 2, 3, 4 வாட்டி, 2 வார்னிங் பண்ணோம், 3 வார்னிங் பண்ணணும், 4 வாட்டி இவங்க சொல்கிற ஃபாலோ பண்ணல அப்படிங்கும் போது 1000 ஃபைன் அடிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அதை விட்டுட்டு வார்னிங் கொடுக்கணும், 1, 2, 3 வார்னிங் கொடுக்கணும். இந்த 3 வார்னிங்கில் 4 வார்னிங் போகும்போது ஹெல்மெட் ஏன் போடல சார், இந்த மாதிரி தப்பு தான் சார் அப்படிங்க. 4 வார்னிங் வரும்போது அவங்களே கார்டில் சார்ஜ் பண்ணிட்டு உடனே அவங்க ஃபைன் போட்டுருணும். இது பண்ணாங்கன்னா ரூல்ஸ் பண்ணல ஃபாலோ பண்ணலாம். ஃபைனை பொறுத்தவரையும் ப்ரோ ஃபஸ்ட் டைம் எல்லாரும் வார்னிங் கொடுப்பாங்க ப்ரோ, போலீஸ்காரங்க எல்லாருக்குமே. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம்லாம் வார்னிங் கொடுப்பாங்க, ஃபேமிலி வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இது இந்த 3 போகிறது வேணுக்குமே வந்து ரூல்ஸ் மதிக்காமல் இருக்கிறது, அந்த ஆம்புலன்ஸ் வரவந்தோன்னு ஆம்புலன்ஸ் பின்னாடியே போகிறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப தவறு தான் ப்ரோ. அவங்களுக்குலாம் இன்னும் ரொம்ப கடுமையாக கொடுக்கணும் தான் நான் சொல்கிறேன். ரொம்ப ரூல்ஸ் மிடுறாங்களே, அவங்களுக்கு இதெல்லாம் தண்டனை இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கரெக்டான ரூல்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்க? 100% ப்ரோ, இது 100% கரெக்டான ரூல்ஸ் தான் நான் எதிர்பார்க்குறேன். இதில் 100 ஒழிஞ்சு ஒழிஞ்சு ஓடுறாங்க, ஹெல்மெட் இல்லைன்ட்டு வர்றாங்க, போலீஸை பார்த்தோன்னா இடையில கட் பண்ணி ஓடிடுறாங்க. அது அவங்க உயிருக்கு ஆபத்து, அது பெரிய சிக்கலாக இருக்குது. அதனால வந்து 200 ஃபைனு நார்மலாக இருக்கும். பாக்கி வந்து 5,000 10,000 எப்படி வாழ்றது மக்கள் தமிழ்நாட்டுன்னு எனக்கு புரியலை. இருக்கும் ஒரு சிலர்கிட்ட இல்லாமல் இருக்கும். 5,000 10,000 என்ன ஆகும்? ஒன்று வண்டியை வித்துட்டு தான் போகணும், கட்டிட்டு தான் போகணும், வேறு வழி இல்லை. செட் ஆகாத ஒரு ரூல்ஸ் தான் எல்லாத்துக்குமே. ஏன்னா எல்லாத்துக்குமே நிறைய அமௌண்ட்லாம் இருக்காது, ஒரு சிலர்லாம் 10,000 தான் சேலரியாக வாங்குவாங்க மேக்ஸிமம். இவங்க ஒவ்வொரு ஃபைனும் ஏற்றி ஏற்றி போடும்போது வந்து எல்லாராலையும் எல்லா ரூல்ஸையும் கரெக்டாக இது பண்ண முடியாது. நல்லது தான், அது கரெக்டாக வாங்கினாங்கன்னா எல்லாம் செட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படினாலும் அவங்க வாங்குறது தான் வாங்குவாங்க. இதில் என்ன எவ்வளோ என்ன கொடுக்குறது அதுதான் பழையபடி அப்படியே தான் வாங்குற மாதிரினா ஒன்றும் அது மாற்றியும் பிரயோஜனம் இல்லை ப்ரோ. அது கண்டிப்பாக ப்ரோ நடைமுறைக்கு படுத்தணும் தான், பட் ஆனால் அது எந்த அளவுக்கு இவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல, அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. கொண்டு வந்த ரைட்டு தான், அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு பின்னாடி பார்ப்போம் ப்ரோ. 100% எல்லாம் ஹெல்மெட் போடணும்னு கொண்டு வராங்க, அதே 100% அவங்களும் நல்லா கரெக்டாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கும் நல்லது தான். அது நீ எப்படியான புரிஞ்சுக்கலாம். மக்கள் வந்து இதுக்காக பயந்துட்டு போடுவாங்க நீ நினைக்கிறீங்களா? இப்போ வந்து 1000 ஐயோ 1000 அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஹெல்மெட்டே வாங்கி போடலாமே, 1500 தானே வரும் ஹெல்மெட்டு, ஹெல்மெட்டே வாங்கி போட்டு போயிடலாமே அப்படி சொல்லிட்டு போடுவாங்களே. ஃபைன் அதிகரிக்க இருக்கிறதையும் பிடிங்கிடுவாங்களோன்னு பயத்தில் கண்டிப்பாக போட்டு தான் ஆகும். அதுக்காச்சும் ஒரு ஓட்ட இழந்தாட்டாச்சு எடுத்துட்டு போட்டு கொண்டு வருவாங்க அப்புறம் கண்டிப்பாக. இதை ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸ் நீங்களும் மீறக்கூடாது, அவங்களும் மீறாமல் இருக்கணும், அவ்வளோதான். ஹெல்மெட்லாம் போட்டு தான் ப்ரோ ஓட்டுவோம், அதில் அதை போட்டு விட்டால் அதுக்கு எத்தாவது நம்மளுக்கு சேஃபாகவும் இருக்கும். இப்போ அந்த 1000 ஃபைனுங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் தானே. பெட்ரோல் வண்டி எடுத்தால் பெட்ரோல் போடவே
பே நம்மளால முடியல 1000 கொடுத்து அதை பே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அதனால கொஞ்சம் கம்மி பண்ணா ஓகே சட்டம் அரசாங்கம் போட்டுருச்சுன்னு வைங்க அதை கடைபிடிக்கணும் இருந்தாலும் ரேட்டுங்கிறது 1000 அதிகம் அது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா போடுறது பிரச்சனை தப்பு இல்லை போடுறது நல்லதுதான் அப்பதான் எல்லாரும் திருந்துறதுக்கு ஒரு வழி இது குடிச்சிட்டு போறேன்னா போடுங்க அதை பத்தி உங்களுக்கு 50,000 கூட போடுங்க அதை பத்தி நம்ம கவலைப்படுறோம் குடிக்கிறவன் தானே போறான் ஒவ்வொரு மக்களும் ஒரு குணமா இருக்கு இதுல வந்து யாரையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது 1000 இடத்துல ஃபைன் 500 கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கறதுலாம் இருக்கு 1000 ஃபைன் 1000 கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கு இது வந்து நல்லதுக்கும் இருக்கு கெட்டதுக்கும் இருக்கு அங்கங்க ரோடு போடல இப்பதான் வேலையே நடந்துட்டு இருக்குது திருச்சி ஸ்மார்ட் சிட்டின்னு ஆரம்பிச்சு வேலையே முடியல மொதல் ரோடை போடட்டும் மொதல் தரத்தை உயர்த்தட்டும் அப்புறமேலு மற்ற ஜனங்களுக்கு கட்டுப்பாடை போடட்டும் தண்டனை தரட்டும் நாங்க ஏத்துக்கிறோம் தாராளமா ஜெயில போடுங்க ஏத்துக்கிறோம் நீ மொதல் ஒண்ணுமே செய்யாம ரோடு மேடு பள்ளத்தை வச்சுக்கிட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு வானாக்கா ஏற்கனவே ரொம்ப தலைவலிக்குது வெயில் அடிக்குது ரொம்ப மரமெல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டா எப்படி போறது எப்படி வர்றது எப்படி ஜீவனம் பண்றது மனுஷன் இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டா மக்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா பண்ண மாட்டாங்க இல்ல இப்ப 1000 ஃபைன் போடுறாங்க அதுக்காண்டியாவது நம்ம ஹெல்மெட் போடணும் அப்படின்னு நினைப்பாங்களா அப்படின்னு கேக்குறேன் போலீஸ் பார்த்தா மட்டும் தான் போடுவாங்க போலீஸ் இங்க வரேன் நம்மளால இங்க போட்டு போயிடுவாங்க வளைச்சிட்டு ஓடிடுவாங்க அதான் பண்ண முடியும் அவங்களால வாய்ப்புல அதான் மக்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு இந்த ஒரு மாசம் பயப்படுவாங்க இப்ப எப்படி பெட்ரோல் விலை ஏறிச்சு ஒரு வருஷம் இது பண்ணாங்க அப்புறம் என்ன இப்ப அதே தான் போடுறாங்க 100 தான் போடுறாங்க குறைச்சிருக்காங்களா இல்ல இல்ல அது மாதிரிதான் கொஞ்ச நாள் தான் போவோம் அதுக்கப்புறம் அதுவே பழகிடும் சரி பரவாயில்ல அப்படின்றவங்களாம் இந்த ஹெல்மெட் எல்லாம் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவாங்க குடிச்சிட்டு ஓட்டுறவங்கன்றது அது கஷ்டம் தான் அவங்க ஃபாலோ பண்றது ஆமா கரெக்ட் ஆமா படத்துல வடிவேல் சொல்ற மாதிரி தனி பஸ் தான் விடணும் குடிச்சு ஆமா அப்பதான் எல்லாம் கொஞ்சம் குறையும் மக்கள் இதை வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா ஏழை நாளையெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுங்க ஹெல்மெட்டை வச்சா தூக்கிட்டு போயிடுறானுங்க ஒரு நாளைக்கு 1000 அதுங்க ஹெல்மெட் வாங்கணும்னாக்க அதுக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்கு நீ கொண்டு வா திட்டம்லாம் முத எல்லாம் சரி பண்ணிட்டு நீங்க 6 வழி சாலை 5 வழி சாலை எல்லாம் போடுறேன்றீங்களா போட்டு பிடிச்சிட்டு கொண்டு அந்த திட்டம்லாம் நாங்க நடக்கலன்னா கேளுங்களா இது வந்து எல்லா விதத்திலையும் பாதிக்கிறது ஏழை மக்கள் தான் பாதிக்கிறது காரங்களுக்கு எந்த வசதியும் இல்லை அவன் கட்டிட்டு போயிடுவான் ஏழை வாழைக்கு 5000-10000 அன்றாடம் வாழ்க்கைக்கு அது சிரமம் கொத்தனார எடுத்துங்க சித்தால எடுத்துங்க இதெல்லாம் ஹெல்மெட் இல்லாம ஓடுங்க கையை கழுவிட்டு நேரம் ஆயிடுச்சுன்னு மாட்டிட்டு 1000 அதுக்கு வேலையே 500 தான் சம்பளம் 100-500 எங்க கடை வாங்கி போடுறது இதெல்லாம் வந்து பொருளாதாரம் கீமட்டத்தை வந்து பாதிக்கும் போன வாரம் சாலையில போறவங்கள பாத்துருப்பீங்க இப்ப சாலையில போறவங்கள பாப்பீங்க எப்படி இருக்கு அந்த மாற்றம் தெரியுதா ஹெல்மெட் சில பேர் ஹெல்மெட் இப்ப ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி தெரியுது நிறைய பேர் போட்டு போறாங்க அந்த டிஃபரெண்ட் இப்ப பாக்குறீங்களா போன வாரத்தோட இந்த வாரம் கம்பேர் பண்றப்போ ஹெல்மெட் போடுறாங்கன்னு தெரியுதா அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல ஒண்ணுமே தெரியல சாதாரண எப்படி இருக்கு அப்படிதான் இருக்கு போன வாரத்தோட கம்பேர் பண்றப்போ இந்த வாரம் எப்படி இருக்கு ஏன்னா இப்ப ரெண்டு நிறைய பேர் போட்டுட்டு தான் போறாங்க ரெகுலர் யூஸ் பண்றவங்க பண்றானே மிச்சபடி டிஃபரெண்ட்லாம் வேற எதுவுமே தெரியல எல்லாம் நார்மலா தான் இருக்கு நீங்க ஃபாலோ பண்றீங்களா இந்த ரூல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் எப்ப எதுக்கு நமக்கு வந்து ஹெல்மெட் போட்டே போய்டுவோம் அப்படின்னு தோணும் ஹெல்மெட் இல்லாம என் பிள்ளையிலே அனுப்ப மாட்டேன் 1000 கொடுக்கறதுக்கு ஒரு கிலோ கறியை வாங்கி தின்னுட்டு போயிடலாம் அதனால வந்து பிள்ளைகளுக்கு வெளியில வண்டிக்கு எடுத்துட்டாலே ஹெல்மெட்டை போட்டுட்டு போயிட்டே இரு மாசு போட்டுக்க அவங்க வந்து நம்மகிட்ட வந்து ஃபைன் போடக்கூடாது ஆமா இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கறீங்க நாங்க பதில் சொல்றோம் இதெல்லாம் வந்து கரெக்டான இதுதான் இது மக்கள்கிட்ட போய் சேரணும் ஆட்சியாளர் மட்டும் திருந்தவே மாட்டான் மக்களும் திருந்தணும்